எல்ஐசியில் பணியாற்றக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் இன்றைக்கு சென்னை அண்ணா சாலை எல்ஐசி வளாகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருக்கிறது, வேகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இடஒதுக்கீட்டை முற்றாக ஒழித்து கட்டுகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் செய்துகிறது, மோடி அரசாங்கம் செய்து வருகிறது. முழுக்க முழுக்க பார்க்கிறோம், இன்றைக்கு எல்ஐசி என்பது இந்திய பொருளாதாரமே வீழ்ந்து விடாமல் பாதுகாக்கிற ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம். அமெரிக்க பொருளாதாரமே வீழ்ந்தால் கூட இந்திய பொருளாதாரம் வலுவோடு நிற்கிறது என்றால் அந்த வலுவை பின்னால் இருந்து தருகிற ஒரு அமைப்பு எல்ஐசி. அந்த எல்ஐசியை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கிற, எல்ஐசியினுடைய பங்குகளை விற்கிற, பொதுத்துறை நிறுவனத்தை அழிக்கிற நடவடிக்கை பிஜேபி அரசு மேற்கொண்டிருக்கிறது. இது எதற்காக என்றால், இந்த எல்ஐசியில் பொதுத்துறை நிறுவனமாக அது இருக்கிற சூழலில் எஸ்சிஎஸ்டி மக்கள், ஓபிசி மக்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பலரும் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள். இதை இப்போது முற்றாக அழித்து ஒழித்து முழுமையாக தனியார் மயமாக்கிவிட்டால் இங்கே எந்த எஸ்சிஎஸ்டியும் எந்த ஓபிசியும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்பை பெற முடியாது. இந்த ஒரு சூழ்ச்சியாக இதை தனியாருக்கு இருக்கிற நடவடிக்கையை, இதனுடைய பங்குகளை விற்கிற நடவடிக்கையை பிஜேபி அரசு செய்கிறது. இன்னொரு பக்கம் இன்றைக்கு முழுக்க முழுக்க மருத்துவ படிப்பில் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை காலி செய்வது, எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை காலி செய்வது, நீட்டை கொண்டு வந்து இந்த அடித்தட்டு மக்கள் படிக்க விடாமல் செய்வது, அப்படியே நீட்டில் பாஸ் ஆகி வருபவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டத்திற்கு கூட ஒப்புதல் அளிக்காமல் அதை கிடப்பில் போடுவது என்று முழுக்க 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 இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நடவடிக்கை பாஜக அரசு செய்கிறது. ஒரு பக்கம் பாஜக தலைவர் முருகன் இந்த 7.5% இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறேன் என்கிறார். ஆளுநரிடம் போனால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார். 10% இடஒதுக்கீட்டுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தால் இந்த 7.5% ஒப்புதல் தருகிறேன் என்று ஆளுநர் சொன்னதாக இப்போது தகவல் பரவி கொண்டிருக்கிறது. அமைச்சர்களிடம் இது குறித்து முடிவெடுக்க 4 வாரம் ஆகும் என்று ஆளுநர் சொன்னதாக தகவல் வருகிறது. ஆளுநரே திமுக தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் அதை சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் அமைச்சர்கள் வெளியே வந்து இதை மறைத்து விட்டார்கள். ஆளுநர் வந்து 4 வாரம் ஆகும்னு சொன்னாருங்கிற அந்த உண்மையை அமைச்சர்கள் வெளியே சொல்லலை. அப்போ இந்த அமைச்சர்கள், இந்த அதிமுக அரசு தமிழ்நாடு மக்களை ஏமாற்றுகிறது. இப்போ 4 வாரம் கழித்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்கலை, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அட்மிஷனை போட்டுவாங்க. இப்படி முழுக்க 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 நம்முடைய உரிமைகளை பறிப்பதற்கு சதி நடக்கிறது, அந்த திரை மறைவில் சதி நடக்கிறது. இந்த சதியை மக்கள்கிட்ட விளக்கணும். நம்முடைய உரிமை, காலம் காலமாக நம்முடைய தலைவர்கள் போராடி தந்த உரிமை ஒவ்வொன்றா இன்றைக்கு பிடுங்கப்படுது. இதை மீட்பதற்கு நாம் களத்திற்கு வரணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்ஐசியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எஸ்சிஎஸ்டி ஓபிசி கூட்டமைப்பு போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதுபோல எல்லா நிறுவனங்களிலும் பணியாற்றக்கூடியவர்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டும். நாம் போராடினால்தான் நமக்கு உரிமை கிடைக்கும். எதுவுமே வாதங்களில், உரையாடல்களில் நம்பிக்கை கிடையாது. இப்போ நாங்கள் வந்து எந்த தலைப்பு கொடுத்தாலும் அவங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அவங்க எங்களோட பேசுவதற்கு, உரையாடுவதற்கு, விவாதிப்பதற்கு தயாராக என்றால் அவங்க தயாராக இல்லை. அதனால தான் அவங்களுக்கு உரையாடல்களின் மீது நம்பிக்கை இல்லை, வரலாற்றின் மீது நம்பிக்கை இல்லை, வரலாற்று புரிதல் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வரலாறே கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க, வரலாற்று பின்னணி இல்லாதவர்கள், உரையாடலின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், விவாதத்தின் மீது திறமை இல்லாதவர்கள் இழிவான தாக்குதலை தொடுப்பது, திரித்து கூறுவது, திரிபவாதம் செய்வதை பொழப்பாக வச்சுருக்காங்க. எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு நிகழ்வில் மனு தர்மத்தை பற்றிய ஒரு விரிவான உரையை ஆற்றுகிறார். மனு தர்மம் எப்படியெல்லாம் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்குது, பெண்களை எப்படி அது சித்தரிக்குது அப்படின்னு வரிசை அதில் சொல்கிறார். மனு தர்மம் சொல்லியதாக சொல்கிறார். அதில் மனு தர்மம் சொல்லியதாக என்று அவர் சொல்வதை துண்டித்துவிட்டு பெண்களை இழிவுபடுத்துவதாக மனு தர்மம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் பட்டியல் போடுறார்ல, அதை மட்டும் கட் பண்ணி வெட்டி ஒட்டி சமூக ஊடகங்களில் பரப்பி திருமாவளவன் வந்து பெண்களுக்கு எதிரானவர், பெண்களை கொச்சப்படுத்திட்டார்னு சொல்கிறாங்க. பெண்களை கொச்சைப்படுத்தியது திருமாவளவன் அவர்கள் அல்ல, பெண்களை கொச்சைப்படுத்தியது உன்னுடைய மனு தர்மம். அப்போ உன்னுடைய கோபம் திருமாவளவன் அவர்கள் மீது வரணுமா, மனு தர்மத்தின் மீது வரணுமா?
அப்போ மனு தர்மத்தின் மீது வர வேண்டிய கோபத்தை மடைமாற்றி எங்களுடைய தலைவர் மீது திருப்பி விடுகிறார்கள். இப்போ நான் சொல்கிறேன், எங்களுடைய தலைவர் வர வேண்டாம், அவருடைய தம்பிகள் நாங்கள் வர்றோம், ஏன் கூட நீ விவாதிச்சு நீ வெற்றி பெற்று. எங்களை போல நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களோடு ஆக்கப்பூர்வமாக விவாதித்து வெற்றி பெறுவதற்கு நீ தயாரா? அதுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து வரலாற்று புரிதலும் கிடையாது, வரலாறும் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட இழிவான தாக்குதல்களை நடத்துகிறார்கள், இதை எப்படி எதிர்கொள்வது என்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் எதிர்கொள்வோம். நீட்டை எதிர்ப்பதும் நீட்டை முறியடிப்பதும் நீட்டுக்கு முழுமையாக விலக்கு பெறுவதும் தான் நம்முடைய இலக்கு, நம்முடைய போராட்டம். ஆனால் அரசாங்கம் அதை ஒரு சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் போது அது ஒரு நம் மீது திணிக்கப்பட்டு விட்ட ஒன்றாக மாறிவிட்ட போது அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு நீதி வழங்குவது என்பதும் இன்னொரு வகையான போராட்டம் தான். எனவே தான் நீட்டை எதிர்க்கிறோம், ஆனால் நீட் வந்துவிட்டது, அந்த நீட்டினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும்னு பார்த்து தான் இந்த சட்டத்தை 7.5 விழுக்காடு சட்டத்தை, அது ரொம்ப குறைவு சொல்லப்போனால் அந்த பரிந்துரையே வந்து ஆணையத்தினுடைய பரிந்துரையே 10 விழுக்காடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அரசு 10 விழுக்காடு கொடுக்கல, 7.5 விழுக்காடு தான் கொடுத்துருக்கு. அது குறைவு என்றாலும் கூட அதற்கு கூட ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார்னா என்ன என்ன பின்னணி? 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு இப்படி இழுத்தடித்தாரா குடியரசுத் தலைவர்? இல்லையே, அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது, அதை எந்த ஆணையமும் பரிந்துரைக்கலை, அது குறித்து எந்த ஆய்வும் நடக்கலை. ஆனால் உடனடியாக கையெழுத்து போட்டு கொடுத்தார் குடியரசுத் தலைவர். இதுக்கு ஒரு ஆணையம் பரிந்துரைச்சிருக்கு. ஒரு ஆணையம் பரிந்துரைத்த பிறகும் கூட குடியரசுத் தலைவர் காலத்தாழ்வு செய்கிறார்னா 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டால் பயன்பெறுகிறவர்கள் யார், இந்த 7.5 விழுக்காட்டால் பயன்பெறப்போகிறவர்கள் யார் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்ல கூட எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோட கட் ஆஃப் வந்துட்டு எஸ்சிஎஸ்டியோட கட் ஆஃப் விட ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இடஒதுக்கீடுக்கு எதிரானவே முழுசாவே செயல்பட்டு எஸ்பிஐ கிளர்க்கு பணிகளில் அதற்காக நடைபெற்ற தேர்வுகளில் பொது பிரிவினருக்கு கட் ஆஃப் 62, ஓபிசிக்கு கட் ஆஃப் 62, எஸ்சி என்கிற பட்டியலின மக்களுக்கு கட் ஆஃப் 62, பழங்குடியின மக்களுக்கு 59.5 என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று இவர்கள் அடையாளப்படுத்துகிற முற்பட்ட சாதியினருக்கு, முற்பட்ட முன்னேறிய வகுப்பினருக்கு கட் ஆஃப் எவ்வளோ தெரியுமா? 57.75. எவ்வளோ கொடுமை! இருக்கிறதுலே குறைவான கட் ஆஃப் எடுத்தால் போதும், அவங்க வந்து வேலைக்கு வரலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே தலைகீழாக புரட்டிட்டாங்க. சமூகத்தினுடைய நிலைமையை தலைகீழாக மாற்றி போட்டாங்க. இவ்வளோ வெளிப்படையாக பாஜக அரசு செயல்படுது, யாருக்கு எதிராக செயல்படுது? இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிராக, ஓபிசிக்கு எதிராக, எஸ்சிஎஸ்டிக்கு எதிராக செயல்படுகிறது. இதை எதிர்த்து களத்திற்கு வர வேண்டிய இந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டி அமைப்பு மக்கள் யாருக்கோ நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது யாருக்கோ நடப்பதில்லை, இது நமக்கு நடப்பது என்கிற தெளிவை பெற்று இந்த மக்கள் போராட முன்வர வேண்டும். எஸ்சிஎஸ்டி மற்றும் ஓபிசி கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்படுகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக எஸ்சிஎஸ்டி ஓபிசி கூட்டு நடவடிக்கை குழுவின் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கொரோனா நோய் தொற்று காலம். இந்த நோய் தொற்று காலத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நோய் தொற்றிலிருந்து எப்படி விடுபடுவது, இந்த நோய் தொற்றிலிருந்து மனித சமூகத்தை எப்படி மீட்பது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது முடக்கம் என்கிற பெயரில் நம்முடைய பொருளாதாரம் முற்றாக முடக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வேலையை எப்படி கடப்பது, எதிர்கொள்வது என்று ஒவ்வொருவரும் அந்த கோணத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி உலகம் முழுவதும் மக்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள் இந்த நோய் தொற்றிலிருந்து எப்படி விடுபடுவது, இதற்கு என்ன வழி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இது ஒரு கொடுங்காலமாக இருக்கிற இந்த காலத்தில் ஃபாசிசத்திற்கு மட்டும், அதிகாரத்திற்கு மட்டும் இந்த கொடுங்காலம் வசந்த காலமாக மாறிவிட்டது.
ஏனென்றால் மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய சூழல் இல்லை. இங்கே கூட ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற இடத்தில் கூட தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தள்ளி நில்லுங்க, விலகி நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்க என்று. ஒரு 200 பேர் 300 பேர் கூட திரள முடியாத அளவுக்கு நமக்கு இது கொடுங்காலமாக இருக்கிறது. மக்கள் இப்படி ஒரு இடத்தில் திரள முடியாத இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு காலமும் இந்த மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சி, மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி ஃபாசிஸ்டுகள், மேலாதிக்க சக்திகள் தங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார்கள் அல்லவா, அதையெல்லாம் இந்த 6 மாதத்தை பயன்படுத்தி வரிசையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற செயல் திட்டங்களில் மிக முக்கியமானதுதான் இடஒதுக்கீட்டிற்கு வேட்டு வைப்பது. இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ நாம் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு சொல்கிறோம். இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு என்னன்னு இந்த மக்களுக்கே இன்னும் சரியாக போய் சேரலை. பிரச்சனையே அதுதான். எஸ்சி வேற, எஸ்டி வேற, ஓபிசி வேற. ஓபிசிக்கு பகையார் எஸ்சி, எஸ்சிக்கு பகையார் எஸ்டி என்று பகையை கீழே பார்க்க சொல்லுகிறது மேலாதிக்க வர்க்கம் சனாதனம். பகையை மேலே பார்க்க வேண்டும். எந்த ஓபிசியின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எந்த எஸ்டி பேசினான், எந்த ஓபிசியின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எந்த எஸ்சி பேசினான், பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அரசியலமைப்பு சட்டப்படி எஸ்சி எஸ்டி மக்களுக்காகத்தான் இடஒதுக்கீடு என்பதே முதலில் வந்தது. அது ஓபிசி என்று விரிவுபடுத்தப்பட்ட போது எந்த எஸ்சி எஸ்டி தலைவர்களால் எதிர்த்தாங்களா? அது எப்படி எங்களுக்கு தரப்பட்டதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம், விரிவுபடுத்தலாம்னு சொன்னாங்களா? சொல்லலை. முழுக்க முழுக்க அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு மண்டலாணைய பரிந்துரையின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அந்த விபி சிங் அரசுக்கு பக்கத்துணையாக நின்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு முழுமூச்சாக பாடுபட்டவர் யாருன்னு கேட்டால் அண்மையில் மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான். அப்போ வரலாறு நமக்கு என்ன பாடத்தை நடத்துகிறது? ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை, சட்டமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் போனாரே, அது எதனால்? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியவே ராஜினாமா செய்து விட்டு போனவர். அவருடைய குரல் நேரு அரசில் எடுபடாததனால் விரக்தியாகி போய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு போனவர். அப்படி இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. இன்றைக்கு இந்த பிரச்சனை வெடித்த போது கூட மருத்துவ உயர் படிப்பில் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்கிற பிரச்சனை இப்போது வெடித்திருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டு மத்திய அமைச்சரை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை, சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து முதன் முதலில் இந்த பிரச்சனைக்காக அவர்களிடம் கொண்டு கடிதம் கொடுத்து இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டும், வரக்கூடிய ஆண்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஓபிசிக்கான மருத்துவ உயர் படிப்பில் இடங்களை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என்று கடிதம் கொடுத்தது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். அப்போ நமக்குள்ள ஏதாவது முரண்பாடு இருக்கா? நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்போ நம்முடைய உரிமைகளில் இவருக்கு உரிமை கொடுக்கக்கூடாது, இவருக்கு உரிமை பறிக்கக்கூடாது, இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டில், ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டில் கை வைப்பது யார்? இன்னைக்கு ஆளுநர் ஒரு ஃபைல் போயிருக்கு. ஆளுநர் எந்த ஃபைல் போனாலும் அது கிடப்பில் தான் கிடக்கும். புதுசாக ஒரு ஃபைலும் போய் புதுசாக அவர் செய்கிறது இல்லை. இது ஏற்கனவே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புகிறோம், 7 தமிழரை விடுதலை செய்யணும்னு. 4 ஆண்டுகள் ஆகுது இதுவரைக்கும் அந்த அவரிடம் அனுப்பப்பட்ட அந்த ஃபைலுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு ஏதாவது சட்ட தடை இருக்குதா? இல்லை. உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு இந்த வழக்கில் எந்த தடையும் இல்லை, மாநில அரசு நினைத்தால் அவர்களை விடுதலை செய்யலாம், சட்ட தடை எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு மாநில அரசு நினைத்தால் விடுதலை செய்யலாம்னு. அப்போ உச்சநீதிமன்றத்தின் சொல்லை கேட்டு அதனுடைய சொல்லுக்கு ஏற்ப மாநில அரசு ஒரு தீர்மானத்தை போடுது. அப்போ சட்ட தடையும் இல்லை. இதுக்கு மத்திய அரசு இடையூறு செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படி இடையூறு செய்து அதை தடுக்க முடியுமான்னா அதுக்கு வழி இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சே
மாநில அரசு நினைத்தால் விடுதலை செய்யலாம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். உடனேதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த போது சொன்னாங்க, 48 மணி நேரம் பார்ப்பேன், 48 மணி நேரத்துக்குள்ள நீ விடுதலை செய்யலன்னா நானே விடுதலை செய்வேன். அப்ப சட்டத்தில் இடம் இல்லை என்றால் ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்ல முடியுமா? எந்த தைரியத்தில் அவங்க அப்படி சொன்னாங்க? எந்த பின்னணியில் அவங்க அப்படி சொன்னாங்க? சட்டத்தில் அதற்கு இடம் உண்டு, மாநில அரசுக்கு என்று அதிகாரம் உண்டு. அது யார் கொடுத்த அதிகாரம்? அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரம். எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு முதலமைச்சர் சவால் விட்டார், 48 மணி நேரம் கெடு, நீ பதில் சொல்லலன்னா நானே விடுவிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அது நடக்கல. ஆளுநர் போது இந்த சட்டமன்ற தீர்மானம் இன்றைக்கு வரைக்கும் முடிவெடுக்காமல் வைத்திருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும். அதற்காக அந்த அற்புதம் அம்மாள், அந்த வயதான தாயார் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம், எந்த விடையும் இல்லாமல் இருக்கிறது. அதுபோல தான் இப்ப இந்த ஃபைல் போயிருக்கு. இப்ப இந்த ஃபைல் போனோடனே 3 மாசம் ஆயிடுச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. அமைச்சர்கள் போய் பார்க்கறாங்க. அமைச்சர்கள் பார்த்தபோது அவர் சொல்லி இருக்கிறார், ஆளுநர், 4 வாரம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு. எதுக்கு? 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு. அந்த அரசு பள்ளி மாணவர்கள் யாருன்னு இந்த அரசா அரசு போட்டிருக்கிற சட்ட முன்வடிவில் தெளிவா இருக்குது. ஆதி திராவிடர் நல பள்ளிகள், பழங்குடியினர் நல பள்ளிகள், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்டோர் பள்ளிகள், இப்படி சமூகத்தை அடையாளப்படுத்தி இந்த பள்ளிகள், கள்ளர் சமூக பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரி பள்ளிகள்லாம் இந்த பட்டியலின பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள்னு வகைப்படுத்தி அந்த சட்ட முன்வடிவில் இருக்குது. இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் யார் படிப்பா? அந்த பள்ளிகளில், அந்த அரசு பள்ளிகளில் வந்து யார் படிப்பா? இந்த சமூக பின்னணி உள்ள பிள்ளைகள் படிப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மருத்துவ படிப்புல இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு இவங்க சொல்லக்கூடிய நீட்ல பாஸ் ஆகி வந்த பிள்ளைங்க தான். இவங்க சொல்றாங்கல்ல, நீட்ல பாஸ் ஆனா டாக்டர் படிச்சிடலாம், டாக்டருக்கு போயிடலாம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அந்த நீட் தேர்வை எழுதிய மாணவர்களுக்கு, இவங்க சொல்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்து ஒரு 300 பேர், 400 பேர் படிக்க போறாங்க. அவன் மொத்தத்து ஒரு 2000 பேர் படிக்க போறது இல்ல. இந்த இடஒதுக்கீடு வந்தா கூட ஒரு 10-200 பேருக்கு சீட்டு கிடைக்கும். அது நல்ல விஷயம் தானே? இதுல யாருக்கு என்ன மாற்று கருத்து இருக்க போகுது? இதுல முடிவெடுக்கிறதுக்கு எதுக்கு 4 வாரம் அவகாசம் கேட்கிறார் ஆளுநர்? 10 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பேர்ல கொடுத்தாங்களே, அதுக்கு வந்து ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கு இடஒதுக்கீடுன்னு சட்டத்தில் கொடுக்க முடியுமா? சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு தான் சட்டத்தில் இருக்கு. அப்ப சட்டத்துக்கே முரணான ஒரு சட்டத்தை போடுறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு. அப்ப சட்டப்படியே தப்பு முதல்ல. அப்புறம் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு கவர்மெண்ட் போட்ட ஒரு கமிஷன், ஒரு ஆணையம் ஆய்வு செய்து கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணிருக்கா? இல்ல, சட்டத்துல இடம் இல்ல, எந்த ஆணையமும் பரிந்துரையும் பண்ணல. இப்ப நம்ம எல்லாம் நின்று இப்படி முழக்க எழுப்புறோமே, போராட்டம் நடத்துறோமே, இது மாதிரி 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் இந்தியா எவனாவது போராட்டம் நடத்தினா? இல்ல. எங்கேயாவது ரயில மறிச்சானா? இல்ல. எவனாவது குண்டடி வாங்கினானா? இல்ல. அப்ப போராட்டமே நடக்கல, போராட்டமே நடக்கல, எந்த தியாகமும் எவனும் செய்யல. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து துப்பாக்கி சூட்டில் பலியானாங்களே, அது மாதிரி ஏதாவது போராட்டம் நடந்திருக்கா? இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இங்கே நாம் பெற்றிருக்கிற இடஒதுக்கீட்டிற்காக நாம் கொடுத்திருக்கிற விலை அதிகம். ஆனால் இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்காக எவனாவது எந்த விலையாவது கொடுத்தானா? கிடையாது. அப்ப போராட்டம் கிடையாது, கோரிக்கை கிடையாது, எந்த ஆணையமும் அதை பரிந்துரைக்கல, சட்டத்திலே அதற்கு இடம் இல்லை. இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல. கவர்மெண்ட் ஒரு டிராப்ட் போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க. குடியரசுத் தலைவர் டைம் கேட்டாரா? எனக்கு 4 வாரம் வேணும், 4 மாசம் வேணும் இதை பத்தி முடிவெடுக்க. ஏன்னா இது என்ன பெரிய சிக்கலான விஷயமா இருக்கு, எந்த கமிஷனும் பரிந்துரைக்கல, எங்கேயும் போராட்டம் நடக்கல, இந்தியாவில் இதை பத்தி யாருமே கோர்ட்ல போய் எங்களுக்கு வேணும்னு வழக்கு போடல, நாமெல்லாம் வழக்கு போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு வேணும். இப்போ ஓபிசி கூட போய் கோர்ட்ல நிக்கிறோம் நம்ம. அப்படி யாராவது வந்து 10 விழுக்காடு இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டானா? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞரை வச்சு அப்படி ஒரு ஃபைல் போடுறதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணணும் நம்ம. யார் போனாலும் அவ்வளவு செலவு செஞ்சு நாம போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்கள் போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்துறோம், சட்ட போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்துறோம். அப்படி
பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டு இருக்காங்க எவனா சட்ட போராட்டம் நடத்தலனா இல்ல எதுவுமே இல்ல குடியரசுத் தலைவர் எவ்வளவு சீக்கிரமா கையெழுத்து போட்டு அனுப்புனாரு ஆனா இங்க இங்க என்ன நடக்குது அப்படி நேர் மாறா நடக்குது அப்ப இதுல என்ன பார்க்க வேண்டியது நாம தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி அடிச்சுக்கிறோம் மேல இருக்கிறவன் தெளிவா இருக்கிறான் நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு தர முடியாது உங்களுக்கான உரிமை படிக்க வேலை வாய்ப்பு பெறுவதற்கு நீ வராத நீ எனக்கு வேலை செய்யதானே இருக்க நீ ஏன் படிக்கணும்னு நினைக்கிற நீ ஏன் வந்து அந்த அரசு பொறுப்புல வரணும்னு நினைக்கிற என்கிற அந்த வன்மம் காலம் காலமாக ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு கொடூரமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட கிளர்ச்சி எப்படிப்பட்ட போராட்டம் வெடிக்கணும் எதிர்த்து ஆனா அமைதியா இருக்குது ஏன் அமைதியா இருக்குது நாம தான் சாதி பெருமை அந்த பெருமை இந்த பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோமே நமக்குள்ளதான் ஒருங்கிணைவு இல்லையே நமக்குள்ளதான் தெளிவா பிரித்தாள் சூழ்ச்சி நடக்குது இப்படி நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் சோசியல் இன்ஜினியரிங் என்ற பெயரில் இந்த சமூகங்களை ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பிரித்து வைத்து விட்டு அவர்கள் தங்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இனப்பகை என்பதும் நம்முடைய பொது எதிரி என்பதும் அவன் அவன் விஷயத்தில் தெளிவா இருக்கான் இன்னைக்கு கூட எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட்ஸ் அந்த கிளர்க்கு அதற்கான தேர்வு முடிஞ்சிருக்குது கட் ஆஃப் பாத்தீங்களா என்ன கட் ஆஃப் பொது பிரிவினருக்கு 62 கட் ஆஃப் எஸ்சி எஸ்டிக்கு 62 எஸ்சிக்கு 62 ஓபிசிக்கு 62 எஸ்டிக்கு 59.5 இந்த இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10 விழுக்காட்டு பிரிவினருக்கு எவ்வளவு கட் ஆஃப் 57.75 இதை விட என்னங்க கொடுமை நடக்க போகுது இந்த நாட்டில் சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவன் வாய்ப்பு மறுக்கப்பட்டவன் காலம் காலமா தன் வீட்டில் தன் தலைமுறையில் ஒருத்தன் கூட படிக்காம முதல் தலைமுறையா படித்தவன் இப்படிப்பட்டவனுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு குறைவாக கட் ஆஃப் வைக்கணும் ஆனா இவங்க அப்படி மாத்தி வைக்கிறாங்க அப்படி நேர் எதிராக வைக்கிறாங்க ஒண்ணு இல்லையா ஒரு கொந்தளிப்பு இல்லையா அப்ப இப்படிப்பட்ட இடத்தில் தான் இன்றைக்கு எல்ஐசியில் பணியாற்றி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த உணர்வோடு இந்த உரிமை புரிதலோடு களத்தில் வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு பாராட்டுக்கள் சரி உங்களையாவது விட்டு வச்சிருக்கானுங்களா உங்க பிரச்சனை அதுக்கு மேலான பிரச்சனை எல்ஐசி உடைய நிலைமை என்ன இன்றைக்கு எல்ஐசி உடைய நிலைமை என்ன இந்தியா உலக அரங்கத்தில் பொருளாதாரத்தில் நலிவடையாமல் இன்றைக்கு வந்து இந்திய பொருளாதாரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய திறமையாலையா எல்ஐசி என்கிற ஒரு நிறுவனத்தினால் இந்திய பொருளாதாரம் உலகத்திலேயே பெரிய கிரைசிஸ் வந்தாலும் அமெரிக்காவே கிரைசிஸ் வந்தாலும் முன்னேறிய நாடுகள் வல்லரசு நாடுகள் பொருளாதாரத்தில் வீழ்ந்தாலும் இந்தியா வீழாமல் காக்கப்பட்டிருக்கிறதுன்னா யாருடைய முயற்சியால் இந்த நிறுவனம் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இந்திய பொருளாதாரத்தை வீழாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறது இந்திய பொருளாதாரத்திற்கே ஒரு சிக்கல் என்றால் கூட ஓடோடிப்பை கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு நிறுவனமாக எல்ஐசி நிற்குது அப்ப இதை எப்படி காப்பாற்றணும் இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிற இந்த நிறுவனத்தை எப்படி உயிரை கொடுத்து காப்பாற்றணும் நாம ஆனா என்ன செய்யறாங்க இதனுடைய உயிரையே எடுக்கிறாங்க இதனுடைய உயிரை எடுக்கிறாங்க இதை இன்றைக்கு தனியாருக்கு விற்க பார்க்கிறார்கள் விற்கிறார்கள் இதனுடைய பங்குகளை ஏலம் போடுகிறார்கள் எல்ஐசியை முற்றாக ஒழித்து கட்டுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சரி இப்ப ஒழித்து கட்டிட்டான்னா முழுக்க தனியார் மயமாக்கிட்டான்னா என்ன நடக்கும் எதுக்கு அவங்க தனியார் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் கார்பரேட் நலன் அதை மறுக்கிறதுக்கு இல்ல கார்பரேட் நலன் அடிப்படையில் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்க அது கார்பரேட் நலன் மட்டும்தானா இடஒதுக்கீட்டை காலி செய்வார்கள் மிக முக்கியம் இன்னைக்கு இங்க எவ்வளவு முகங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு அமைப்பு வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் வேலைக்கு எப்படி வந்தீங்க இடஒதுக்கீட்டின் மூலம் வந்தவர்கள் அதனாலதான் வந்து நீங்க அமைப்பு நடத்த முடிகிறது அப்படி இடஒதுக்கீட்டின் மூலம் வந்தவர்கள் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தானே வர்றீங்க அப்ப அந்த இடஒதுக்கீட்டை காலி பண்ணனா என்ன செய்யணும்
இது ஒரு அரசு துறை பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற வரை இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். இப்போ பொதுத்துறை நிறுவனம் இல்லைனாக்கிட்ட இதை ஒரு அம்பானியோ அதானியோ இதை வாங்கிட்டு அம்பானிட்ட போய் இடஒதுக்கீடு கேட்க முடியுமா? அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கா? அம்பானியே இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்றதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? இல்ல. அதானியே கொடுன்னு சொல்றதுக்கு இடம் இருக்கா? இல்ல. அதானியின் கம்பெனியாக அம்பானியின் கம்பெனியாக அல்லது பெயர் தெரியாத இன்னொரு கார்பரேட் கம்பெனியாக அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் அவர்களின் பங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த நிறுவனம் மாற்றப்பட்டு விட்டால் யார்கிட்ட போய் இடஒதுக்கீடு கேட்கறது? எப்படி இங்க அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கும்? எப்படி இங்க வேலைக்கு ஆள் எடுப்பாங்க? எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு கார்பரேட் நிறுவனம் எப்படி எடுக்குது? எப்படி எடுக்குது? கிரிக்கெட்ல கூட எப்படி எடுக்கிறாங்கன்னு பாக்குறோம். ஒவ்வொரு அரசு துறைகள்லயும் இன்னைக்கு காலி பண்ணிட்டு தனியார் துறை வரும்போது தனியார் துறைகள் எப்படி வேலைக்கு ஆட்களை அமர்த்துகிறார்கள் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலில் எல்ஐசிக்கு இன்றைக்கு வேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்ஐசியை காப்பாற்ற வேண்டியதுதான் இன்றைக்கு நாம் சுமந்து நிற்கிற முக்கியமான கடமை. எல்ஐசி காப்பாற்றப்பட வேண்டும், ஏன்னா அது நாட்டை காப்பாத்துது. அப்ப இவங்க நாடு என்னன்னு போனாலும் பரவாயில்ல, எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் அவங்கள பற்றி கவலை இல்லை, தங்களின் அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சமூக நீதி போராட்டம் நடைபெற்றது, இந்தியா முழுவதும் சமூக நீதி போராட்டம். அதன் மூலம் தான் ஓபிசி தலைவர்கள்லாம் எமர்ஜ் ஆனாங்க. பெரிய அளவுக்கு மாநில கட்சிகள் எமர்ஜ் ஆச்சு. தேசிய கட்சியான பாஜக காங்கிரஸ் என்பது இல்லாமல் மாநில அளவில் தலைவர்கள் மேலெழுந்து வந்ததற்கெல்லாம் என்ன அடிப்படைனா இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டிற்கு. மண்டல ஆணைய பரிந்துரையின் அடிப்படையில் விபி சிங் அரசு கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டின் விளைவாக நடைபெற்ற ஒரு புரட்சி. அதேபோல பட்டியலின மக்கள் மேலெழுந்தார்கள்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றாண்டுக்கு பிறகு, தொண்ணூறுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு எழுச்சி. விபி சிங் ஆட்சி காலத்தில் தான் அம்பேத்கர் பவுண்டேஷன் அமைத்து அம்பேத்கருடைய பேச்சு எழுத்து எல்லாத்தையும் அரசாங்கமே பதிப்பித்து மக்கள்கிட்ட கொடுத்துச்சு. அதை படித்து தான் மிகப்பெரிய கிளர்ச்சி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. இப்படி தொண்ணூறுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு புரிதல், ஒரு உணர்வெழுச்சி தான் சமூக நீதியின் பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களை ஓபிசி மக்களை அணிதிரட்டியது. ஆனால் இன்னைக்கு 30 ஆண்டுகளில் என்ன மிச்சம்? அப்படி மேலெழுந்த தலைவர்களை இன்றைக்கு பிஜேபியோட போய் கைகோர்த்து நிற்கிறாங்க. பிஜேபி போய் சோசியல் இன்ஜினியரிங்கிற அடிப்படையில் பழங்குடியின மக்கள்கிட்ட போய் வேலை செய்கிறான், பட்டியலின மக்கள்கிட்ட போய் வேலை செய்கிறான், ஓபிசி மக்கள்கிட்ட போய் வேலை செய்கிறான். நீ ஏன் வந்து சமூக நீதினு பேசுகிற? ஓ சாதின்னு பேசு. நீ ஏன் சமூக நீதி இடஒதுக்கீடுலாம் பேசுகிற? உனக்குன்னு ஒரு சாதி பெருமிதம் இருக்குல்ல, உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? இடஒதுக்கீடுங்கிறது இழிவு, பட்டியலுங்கிறது இழிவு. பட்டியலிருந்து வெளியேறணும்னு சொல்லு, இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லு. ஓ சாதி பெருமையை பேசு. நான் யார் தெரியுமான்னு பேசு. நீ ஆண்டவன், ஆண்ட பரம்பரை, அதை பேசு அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு பேசுனா என்னாகும்? அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்சா அவனுடைய எதிரி மேலே இருக்கிறது கீழே இருந்துடும். நீ யாரா உன் கூட நான் இருக்கிறதுக்கு? நான் ஆண்ட பரம்பரைடா, நான் என்ன ஒன்று உன் கூட சேர்த்து விட்டானுங்க அப்படின்னு அவனுடைய எதிரி எங்கே போதிப்பான்? அவனை போலவே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களை அவன் எதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு நுட்பமான தந்திரமான அரசியலை சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இப்போ அவன் இப்படி பார்க்காம நாமெல்லாம் ஒன்று அப்படின்னா இப்போ நம்மளை யார் அந்த இடத்துல இப்படி வச்சிருக்கா? வச்சிருக்கவன் யாரான்னு மேலே பார்ப்பான். அவன் மேலே பார்த்து விடக்கூடாது என்பதற்காகவே இப்படி இன்றைக்கு சோசியல் இன்ஜினியரிங்கும் செய்கிறார்கள். இதை புரியாமல் இதில் போய் நம்ம மக்கள் சிக்கிக்கொள்கிறார்கள், இதில் போய் சிக்கிக்கொள்கிறார்கள். அப்போ நீங்க இப்போ எஸ்சி அப்படின்னு அடையாளப்படுத்தும் போது இந்தியா முழுவதும் அது ஒரு பெரும்பான்மை கட்டமைப்பு பட்டியல் அப்படின்னு வரும்போது, இல்லை இல்லை நான் எஸ்சி இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வெளியேறினா என்னவாயிடும்? ஒவ்வொருத்தரும் மைனாரிட்டி ஆயிடுறாங்க, சிதறல் அடிக்கப்பட்டு விடுவார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள். ஓபிசி அப்படிங்கும் போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஓபிசி எல்லாரும் ஒரே சாதி கிடையாது. ஓபிசி என்று அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் எல்லோரும் வெவ்வேறு சாதிகள் தான். ஆனா ஓபிசி என்று வரும்போது ஓபிசி என்கிற உணர்வெழுச்சியில் இந்தியா முழுவதும், பீகார்ல இருக்கிற ஓபிசி அதுக்குள்ள வர்றான், தமிழ்நாட்டில் இருக்கிற ஓபிசி அதுக்குள்ள வர்றான், கேரளாவில் இருக்கிற ஓபிசி ஒரு ஓபிசி என்று வருவான். அவனை தனித்தனியா பிரிச்சுட்டா என்னவாயிடும்? அந்த ஓபிசி என்கிற அந்த உரிமை முழக்கம் அடி வாங்கிடும், அந்த ஒற்றுமை உணர்வு பாழாயிடும். அதனால தான் போய் தனித்தனியாக பிரிக்கிறோம். இப்போ ஹத்ராஸில் வந்து வால்மீகி சமூகத்தை சார்ந்த
இளம்பெண் கொடூரமாக கொல்லப்பட்டார், பாலியல் வல்லுறவு கலாக்கப்பட்டார். அது பட்டியலினத்தில் வரக்கூடிய சமூகம் தானே. அந்த வால்மீகி சமூகத்திற்கு ஆதரவாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு திரளாமல் போனதற்கு என்ன காரணம்? மாயாவதி அதுக்கு பெரிய அளவில் களத்திற்கு வராததுக்கு என்ன காரணம்? ஏன்னா வால்மீகி சமூகத்திட்ட போய் பிஜேபி ரொம்ப நாளாக வேலை செஞ்சு நீங்க யாரு, நீங்க ராமாயணத்தையே எழுதிய சமூக பின்னணி, நீங்க எதுக்கு இவங்களோட இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்களின் காலை கழுவி குடிக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி வால்மீகி சமூகத்தை சார்ந்தவரின் காலை பாஜக தலைவர்கள் கழுவுகிறார்கள் அப்படின்னு போட்டோலாம் எடுத்து போட்டு இவங்க உயர்ந்தவர்கள், இவங்களை கொண்டு போய் எஸ்சி பட்டியலில் வச்சு தாழ்த்திட்டாங்க என்று அவங்களுக்கு தவறான உணர்வு ஊட்டி அந்த மக்களும் அதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எங்களெல்லாம் இதில் வைக்காதீங்க, நாங்கள் வேற நீங்கள் வேற அப்படின்னு பேச ஆரம்பித்து அவங்க வேறன்னு தங்களை கருதிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சமூகத்தின் மீது ஒரு ஒடுக்குமுறை நிகழ்த்தப்படும் போது தான் அவங்க யாருன்னே தெரியுது. இப்போ இந்த ஒடுக்குமுறை எதிர்கொள்வதற்கு ஒட்டுமொத்த அந்த ஷெட்யூல் காஸ்ட் என்கிற அந்த அடையாளம் வெளியே வராம வால்மீகி என்கிற அடையாளமாக அது சுருங்கினதுனால அவர்கள் குரலற்றவர்களாக மாறுகிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! அப்போ அட்ராசிட்டி அதிகமாகுது, வன்கொடுமைகள் அதிகமாகுது, இடஒதுக்கீடு பறிக்கப்படுது, உரிமை பறிபோகுது. அதை எதிர்த்து குரல் எழுப்புவதற்கு ஒரு பெரும்பான்மை அணி சேர்க்கை இல்லாம போயிடுது. ஏன்னா இவன் தனித்தனியாக திரண்டுறான்ல, தனித்தனியாக சாதி பெருமிதம் பேச ஆரம்பிச்சிட்டான்ல. இப்படி ஒரு மோசமான சோசியல் இன்ஜினியரிங் நடக்கிறது. இதை எதிர்த்து மீண்டும் நம்முடைய தலைவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மகத்தான தலைவர்கள் தனித்தனி சாதியா தரலன்னு சொல்லல. சாதி சங்க கூட்டத்தில் போய் பெரியார் பேசியிருக்கார், எல்லா சாதி சங்க கூட்டத்திலையுமே பேசியிருக்கார். சாதி ஒழியணும்னு சொன்ன தலைவர் சாதி சங்கத்து கூட்டத்துக்கு ஏன் போறாருன்னு எல்லாம் கேட்பாங்க. ஏன் போனாரு? அங்க போய் சாதி ஒழிப்பு தான் பேசினார். சாதி ஒழிப்பை பேசியதோடு சமூக நீதியையும் பேசினார். உன் உரிமைக்கு நீ போராடு, நீ படிக்கவே உன் பிள்ளைய நீ வேலைக்கு அனுப்பு, ஆங்கிலத்தை கற்றுக்கொடு, பாரு அவனை பாரு அவன் எப்படி ஆங்கிலம் பேசுறான், அதனால எவ்வளவு வேலையை அனுபவிக்கிறான்னு பாரு, நீயும் ஆங்கிலத்தை பேசு அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு முழக்கத்திற்கு பின்னாலும் சமூக நீதி பொதிந்திருந்தது. சமூக நீதி அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் பார்த்தார் பெரியார். சமூக நீதியின் அடிப்படையில் தான் மொழியை பார்த்தார், சமூக நீதி அடிப்படையில் தான் இனத்தை பார்த்தார், சமூக நீதி அடிப்படையில் தான் மதத்தை பார்த்தார், எல்லாத்தையும் சமூக நீதி அடிப்படையில் தான் பார்த்தார். எல்லாருக்கும் சமம்னு ஒரு சூழல் இருக்கு, அதை ஆதரிப்பார். சமமின்மை இருக்கு, அதை எதிர்ப்பார். அப்படி ஒரு மகத்தான தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மை இப்படி அணிதிரட்டி காட்டினார்கள். சாதி கடந்து மதம் கடந்து உரிமைக்காக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கிற அணிதிரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த அணிதிரட்சி இன்றைக்கு உடைக்கப்படுகிறது, தந்திரமாக உடைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் மீண்டும் இந்த அணிதிரட்சி தான் நமக்கான அணிதிரட்சி. அழகான பெயரை வைத்திருக்கிறீர்கள், எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கூட்டு நடவடிக்கை குழு. பேரை கேட்கவே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு அலுவலகத்திற்குள் என்றில்லாமல், ஒரு நிறுவனத்திற்குள் என்றில்லாமல், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அமைப்பாக, கூட்டமைப்பாக விரிவுபடுத்தப்பட வேண்டும். அப்படி விரிவுபடுத்தப்பட்டால் நாம் தான் எண்ணிக்கையில் பெரும்பான்மை, நாம் தான் 90-97 விழுக்காடு. இந்த பெரும்பான்மைக்கு முன்னால் எப்படிப்பட்ட சர்வாதிகாரமும் தூள் தூளாகிவிடும். இந்த பெரும்பான்மைக்கு முன்னால் எந்த நிறுவனத்தையும் பாஜக அரசால் கை வைக்க முடியாது. இப்போ எல்ஐசி கை வைக்கப்படுதுன்னா எல்ஐசியில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அடிப்படையில் அணி திரண்டு இவர்களுக்கு பாதிப்பு என்றால் வெளியே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி அத்தனை மக்களும் அணி திரண்டால் எல்ஐசி பாதுகாக்கப்படுமா? மாட்டாதா? பாதுகாக்கப்படும். அப்போ வெரி சிம்பிள், நம் மீதான அடக்குமுறையை முறியடிப்பது என்பது ரொம்ப எளிது. ஒன்னே ஒன்று தான் வரும், நமக்குள்ள ஒருங்கிணைவு வரணும். எனவே நமக்குள்ள ஒருங்கிணைவை நாம் சாத்தியப்படுத்துவோம். பாமர மக்களுக்கு, விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு, அவர்கள் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம், ஆனால் படித்தவர்கள், இதன் பொருட்டு இன்றைக்கு வாழ்க்கையில் வளமடைந்தவர்கள் நாம். இந்த படிப்பை வச்சு, இந்த இடஒதுக்கீடை வச்சு பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பவன் யாரு? புரட்சியாளர் அம்பேத்கரின், தந்தை பெரியாரின் போராட்டத்தை நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருப்பவன் யாரு? இங்கே இருக்கக்கூடிய நாம் தான். பாமரனுக்கு இன்னும் அது போய் சேரல, அவனுக்கு இன்னும் அது கனவு தான், ஆனால் நமக்கு கனவு இல்லை, நாம் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த போராட்டத்தை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம்.
எனவே பாமரன் போராட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் நாம் தான் போராட்டத்துக்கு வரணும். அந்த பாமர மக்கள்கிட்ட போய் நாம் தான் அந்த விழிப்புணர்வை ஊட்டணும். அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக ஆதரிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் பக்கம் வர வேண்டும். எல்ஐசி என்கிற நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும். தனியார் மயம் ஆக்காத எல்ஐசி பங்குகளை விற்காத எல்ஐசியை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.